ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் வெறும் ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 6 பீஸ் ப்ரெட் எடுத்துங்க. அந்த ப்ரெட்டை இந்த மாதிரி தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்துங்க. தண்ணி நல்லா பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் ப்ரெட்டை மட்டும் போட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை கையாலே இந்த மாதிரி பிசைங்க. ஒரு கரண்டி அரிசி மாவு, பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பீஸ் பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துங்க. அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி தேவை இருந்தால் மட்டும் ஊற்றுங்க. இந்த மாதிரி வடை பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பருப்பு வடை போட்டு எடுக்கிற மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. இந்த மாதிரி வடை பக்குவத்துக்கு இந்த மாவை தட்டி தட்டி போட்டுக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஜாஸ்தி ஃபயரில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். ஆகையால் பொறுமையாக ஸ்லோ ஃபயரில் வச்சு பொறுமையாக குக் பண்ணுங்கள். வெறும் 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கட்லட் டேஸ்டில் இருக்கும். வெறும் 10 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதுங்க, நம்மளால் சிம்பிளாக இந்த ரெசிபியை ரெடி பண்ண முடியும். பிள்ளைங்களும் இந்த ஸ்நாக்ஸை ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆகையால் அவசியம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். அப்படியே எடுத்து வைங்க.